வணக்கம் மாணவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். மீண்டும் உங்களை ஷேபா இணையவழி கல்வி மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ கடந்த வகுப்பில் பார்த்தோன்னா எல் 1, 2, 3வது எல் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம பள்ளியில் உங்களுக்கு திருப்புதல் தேர்வு வைக்க இருக்கிறாங்க. இப்போ அதனால் உங்களுக்கு வந்து எல் 1 மற்றும் 2 அந்த 2 எல்களில் இருந்து மட்டும் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும், துணைப்பாடம் தவிர. இப்போ அதற்கான நம்ம வந்து திருப்புதல் ரிவிஷனை பற்றி பார்ப்போம். இப்போ இயல் 1 மொதல் நம்ம பார்க்க போகிறது மதிப்பீடு. மொதல் எல்லாத்துலேயும் இருக்கிற சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, கோடிட்ட இடம் பொறுத்துக, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரிவிஷன் பார்க்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு எல், முதல் எல்ல தமிழ் மொழி வாழ்த்து கவிதை பேழையில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற மதிப்பீடு. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு, கடல், பறவை, ஆடி சொல்லியிருக்காங்க. மக்கள் வாழும் நிலப்பகுதியை வைப்புன்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் நிலப்பகுதின்னு அர்த்தம். கடல், பறவை, யாழி மூணுத்துக்குமே நீர்ப்பரப்பு. அடுத்தது பாருங்கள், என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும். அடுத்தது வானம் அளந்தது, இதுவும் பிரித்து எழுதுறது வானம் கூட்டல் அளந்தது. அதுக்கடுத்தது அறிந்தது கூட்டல் அனைத்தும், இது வந்து சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கான சரியான விடை பார்த்திங்கன்னா அறிந்தது அனைத்தும், இ ஆப்ஷன், இ விடை குறிப்பு. அதே மாதிரி இன்னொன்று வானம் கூட்டல் அறிந்த, சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த, மூணாவது குறிப்பு. இப்போ உங்களுக்கு இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக அது தனியாக ஒரு ரோமன் லெட்டரில் வரும் உங்களுக்கு, அதுக்கு வந்து சூஸ் வந்து ஆப்ஷன் வந்து இருக்காது. சேர்த்தெழுதுக, சரியான விடையை தேர்ந்தெடுத்துக, அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். பிரித்தெழுதுக்கும் சேர்த்தெழுதுக்கவும் நீங்கள் சேர்த்து பார்த்து எழுதணும். அதனால் அதுக்கும் ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணி எழுதலாம், தேர்ந்தெடுத்து எழுதலாம், அந்த மாதிரி நினைக்காதீங்க. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த செயல் பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன, பறவை எப்பயுமே வானத்தில் பறந்து போகும். அதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிற விடை குறிப்புகள் பார்த்திங்கன்னா நிலத்தில், விசும்பில், மரத்தில், நீரில். விசும்புனா வானம்னு அர்த்தம். அப்போ இரண்டாவது விடை குறிப்பு வந்து சரியான விடை. அடுத்தது இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஷ் மரபு, பொழுது, வரவு, தகவு கொடுத்துருக்காங்க. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. அடுத்தது மூணாவது கேள்வி வந்து உங்களுக்கு பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க. இருதிணை, இருதிணை அப்படின்னா இரு ப்ளஸ் திணைன்னு எழுதக்கூடாது, 2 + திணை அப்படின்னு தான் பிரித்து எழுதணும். அதே மாதிரி ஐம்பால், இதையும் பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. 5 + பால் தான் வரணும், 5 + பால் அப்படி வரக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரைநடை பகுதியில் இருக்கிற சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையை வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது, அச்சுக்கலை தான் காரணமாக இருந்துச்சு. அப்போ மூன்றாவது விடை குறிப்பு இ, அதுதான் சரியான விடை. அடுத்தது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. வளைந்த கோடுகளால் அமைந்த எழுத்து வட்டெழுத்து, செகண்ட் விஷன் ஆப்ஷன் கரெக்டு. அடுத்தது தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் பாரதிதாசன், தந்தை பெரியார், வஉசி பெருஞ்சித்திரனார் கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவங்கள ரொம்ப முக்கியமானவங்க வீரமாமுனிவரும் தந்தை பெரியாரும். உங்களுக்கு இந்த விடை குறிப்பில் வீரமாமுனிவர் இல்லை, தந்தை பெரியார் சரியான விடை, இரண்டாவது விடை குறிப்பு, அதுதான் சரியானது. அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன. அடுத்தது இரண்டாவது வினா, எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வந்து வீரமா முனிவர். அடுத்து இலக்கண பகுதியில் இருக்கிற மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள், இதழ்களை குவிப்பதெல்லாம் நம்ம அப்படி குவித்து பேசும்போது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்குரிய விடை குறிப்புகள் இஇ, உ, ஏஏ, ஆ. நம்ம சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் எதுக்கு நம்ம உதட குவிக்கிறோம். உ அப்படின்றது தான் சரியான விடை, இரண்டாவது விடை குறிப்பு சரியானது. அடுத்தது ஆயுத எழுத்து பிறக்கும் இடம், இதற்கான விடை குறிப்புகள் பார்த்தீங்கன்னா மார்பு, கழுத்து, தலை, மூக்கு கொடுத்துருக்காங்க. சரியான விடை தலை, மூன்றாவது விடை குறிப்பு, மூணாவது ஆப்ஷன். அடுத்தது வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம், இதுக்கான சரியான விடை மார்பு. அடுத்தது நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள், இதற்கான சரியான விடை இட்டு, மூணு சுழி, இன்னு. அடுத்தது கீழ் இதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து, சரியான விடை இவ்வு, நாலாவது விடை குறிப்பு. அடுத்து இதில் உங்களுக்கு ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க,
இக்கு இங்கு வந்து நாவின் முதல் அன்னத்தின் அடி. இச்சு இஞ்சி பார்த்தீங்கன்னா நாவின் இடை அன்னத்தின் இடை. இட்டு இன்னு இதற்கான விடை நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இத்து இந்து இதற்கான சரியான விடை நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடி. இதோட உங்களுக்கு முதல் எல்ல இருக்கிற ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் முடிவடையுது. அடுத்து இயல் இரண்டு, இது ஓடை. இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க. பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு, பயிலுதல் பார்த்தல் கேட்டல் பாடுதல். பயிலுதல்னா கற்றல்னு அர்த்தம். அப்போ சரியான விடை பயிலுதல். செஞ்சொல் மாதரின் வல்லை பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது கடல் ஓடை குளம் கிணறு. இதற்கான சரியான விடை ஓடை. அடுத்தது பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க நன்செய். இதை வந்து நன்மை ப்ளஸ் செய் அப்படி தான் பிரிக்கணும். நன் கூட்டல் செய் அந்த மாதிரி பிரிக்கக்கூடாது, நன்மை கூட்டல் செய். அதே மாதிரி அடுத்ததும் நீள் உழைப்பு, நீள் ப்ளஸ் உழைப்பு. நான்காவது விடை குறிப்பு சரியானது. அடுத்தது பாருங்கள் சீருக்கு கூட்டல் ஏற்ப, இது வந்து சேர்த்து எழுதுக. இது நம்ம எழுதும்போது சீருக்கேற்ப. இரண்டாவது விடை குறிப்பு சரியானது. அடுத்தது ஓடை கூட்டல் ஆட, இதை வந்து சேர்த்து எழுதும்போது ஓடையாட. இதற்கும் ரெண்டாவது விடை குறிப்பு சரியானது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோணக்காத்து பாட்டு. இதுலேயும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பர். வானத்தில் கருமையான மேகம், முகில் துகில் வெயில் கயல் அப்படின்னு உங்களுக்கு விடைக்குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. முகில்னா தான் மேகம்னு அர்த்தம். அப்போ முதல் விடைக்குறிப்பு சரியானது. அடுத்தது பிரித்தெழுதுக விழுந்தது அங்கே, விழுந்தது கூட்டல் அங்கே. அப்போ மூணாவது விடைக்குறிப்பு சரியானது. செத்திறந்த செத்து கூட்டல் இறந்த, நான்காவது விடைக்குறிப்பு சரியான விடை. அடுத்தது பருத்தி கூட்டல் எல்லாம், இதை வந்து சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. பருத்தி எல்லாம் இரண்டாவது விடைக்குறிப்பு தான் சரியானது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரைநடை நிலம் பொழுது. இதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஸ் மதிக்கின்றனர். அவங்க வந்து அவங்க நிலத்தை தாயாக மதித்தாங்க. சரியான விடை வந்து தாயாக முதல் விடைக்குறிப்பு. அடுத்தது இன்னோசை, இதை பிரித்து எழுதும்போது இனிமை ப்ளஸ் ஓசை. அடுத்தது பால் ப்ளஸ் ஊறும், இதை வந்து சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. பால் ப்ளஸ் ஊறும் பால் ஊறும் இரண்டாவது விடைக்குறிப்பு சரியானது. அடுத்தது உங்களுக்கு தொடரில் அமைத்து எழுதுக கொடுத்துருக்காங்க. வேடிக்கை உடன் பிறந்தார், இது நீங்கள் உங்களுடைய சொந்த நடையில் நீங்களாக அந்த தொடர் வர்ற மாதிரி ஒரு அந்த சொல் வர்ற மாதிரி ஒரு தொடர் அமைக்கணும். அடுத்தது இலக்கண பகுதி வினைமுற்று. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று, வினைமுற்று அப்படின்னு கேட்டாங்கனாலே அந்த தொடரில் இருக்கிற கடைசி சொல்ல நம்ம எடுத்து எழுதணும். மாடு வயல் புல் மேய்ந்தது ஆப்ஷன் இதான் விடை குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான விடை மேய்ந்தது, நான்காவது விடை குறிப்பு. அடுத்த கேள்வி பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று. இறந்த கால வினைமுற்றுன்னா முடிஞ்சு போனது. படித்தான் நடக்கிறான் உண்பான் ஓடாது. படித்தான் அப்படின்னும் போது அவன் படித்து முடிச்சிட்டான். அப்போ முதல் விடை குறிப்பு. அடுத்தது பின் வருவனவற்றுள் ஏவல் வினை முற்று சொல். ஏவல்னா ஒருத்தங்களை கட்டளையிடுறது. செல்க ஓடு வாழ்க வாழிய, ஓடு அப்படின்றது தான் சரியான விடை. இரண்டாவது விடை குறிப்பு சரியானது. முதல் இரண்டு எல்லையும் இப்போ மதிப்பீடுகளை பற்றி நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இதில் பின்னாடி மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடலாம் இருக்கு இல்லையா, அதிலிருந்தும் ஒரு மதிப்பெண் வினா விடைகள் வரும். இப்போ நம்ம முதல் இயலில் பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிறது முதல்ல இதில் அகர வரிசைப்படுத்துக. அங்கே ஒரு சில சொற்கள் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அதில் முதல் எழுத்தை பார்த்து நீங்கள் அஇ அகர வரிசைனா அஇ வரிசைப்படி அதை அமைச்சு எழுதணும். அடுத்தது மரபு தொடர்கள் கொடுத்துருக்காங்க. சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. கோழி கூவுமா கொக்கரிக்குமா, உங்களுக்கு அதுக்கு சூஸ் இருக்கும் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதுங்க. கோழி கொக்கரிக்கும், சேவல் தான் கூவும் வரும். அதே மாதிரி பால் குடி பருகு கொடுத்துருக்காங்க. பருகு சரியான விடை. சோறு தின் உன், இதில் உன் அப்படின்றது தான் சரியான விடை. பூ கொய் பரின்னு கொடுத்துருக்காங்க. கொய் அப்படின்றது தான் பூ கொய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கொய் தான் சரியான விடை. அடுத்தது ஆ நிறை மந்தை கொடுத்துருக்காங்க. ஆனா பசு, பசுக்கு நிறை வரணும். முதல் குறிப்பு சரியானது. இதில் உங்களுக்கு மொழியோடு விளையாடுக பொருத்தமான
பண்மை விகுதியை சேர்த்து எழுதுக. அங்கே ஒரு மைல கொடுத்ததை நீங்கள் பண்மையில் மாற்றி எழுதணும், சிங்கிளில் கொடுத்துருக்கிறத ப்ளூரலாக மாற்றி எழுதணும். அதற்கான உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ கல்லுன்னு கொடுத்தாங்கன்னா கற்கள், பூனு கொடுத்தாங்கன்னா பூக்கள், அந்த மாதிரி எழுதணும். இப்போ இரண்டாவது எல்ல இருக்கிற கற்பவை கற்றப்பின் அதை பார்த்தோன்னா, அதில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது தமிழ் எண்கள் கொடுத்துருக்காங்க. தமிழ் எண்கள் அந்த கருப்பு உளுந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தொடர் வகைகள் கொடுத்துருக்காங்க. தொடர் வந்து ஒரு தொடரை கொடுத்து அது எந்த வகை தொடர் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். நார்மலாக சாதாரணமாக ஒரு செய்தி வாக்கியமாக இருந்தால் அது செய்தி தொடர், கட்டளை தொடராக இருந்ததுன்னா அது கட்டளை தொடர், கடைசியில் கேள்விக்குறி இருந்ததுன்னா அது வினாத்தொடர், உணர்ச்சி பூர்வமாக பேசுகிற மாதிரி ஆச்சரியக்குறி அந்த மாதிரி இருந்ததுன்னா அது உணர்ச்சி தொடர். அதே மாதிரி உங்களுக்கு தொடர்களை மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு தொடர் கொடுத்து அதை நீங்கள் வேறொரு தொடராக மாற்றணும். இதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா, காடு மிகவும் அழகானது. இதை உணர்ச்சி தொடராக மாற்றணும்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசுகிற மாதிரி, என்னே காட்டின் அழகு. இந்த உணர்ச்சி தொடராக மாற்றணும்னா அங்கே ஆச்சரியக்குறி கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் முழு மதிப்பெண் கிடைக்கும். அதே மாதிரி வினா தொடராக இன்னொரு உதாரணம் பார்த்திங்கன்னா, காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வினா தொடர் அப்படின்னா குவெஸ்டினாக மாற்றணும். காட்டில் எதன் நடமாட்டம் அதிகமாக உள்ளது, இல்லைன்னா காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா, அந்த மாதிரி நீங்கள் போடணும். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புக் பேக் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மனப்பாட பகுதி. உங்களுக்கு இரண்டு எல்லையுமே ஓடை தமிழ்மொழி வாழ்த்து மனப்பாட பாடலாக இருக்குது. அதில் உங்களுக்கு முக்கியமானது தமிழ்மொழி வாழ்த்து இயல் ஒன்றில் இருக்கிற மனப்பாடம். ஒரு தடவை வாசித்து காட்டுறேன், எல்லோரும் பார்த்துக்கோங்க. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே, வானம் மலர்ந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. இன்னொரு தடவை வாசித்து காட்டுறேன். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே, வானம் மலர்ந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. இது முக்கியமான மனப்பாட பகுதி, இதையும் படித்து எழுதி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது குருவினா. இயல் ஒன்று மற்றும் இரண்டு, இது ரெண்டுத்தில் இருக்கிற முக்கியமான குருவினாக்கள் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் ஆகுது படிங்க, இதில் இருந்தும் கேள்விகள் உங்களுக்கு வரலாம். இப்போ இதில் பார்க்க போகிற முதல் கேள்வி பார்த்திங்கன்னா, தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது? இதற்கு சரியான விடை வந்து, ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து தமிழ் புகழ் கொண்டு வாழ்கிறது. உங்களுடைய மனப்பாட பகுதியிலேயே இந்த வரிகள் வருது. அடுத்து பார்க்க போகிறது உலகம் எவற்றால் ஆனது? உலகம் வந்து ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நிலம், நீர், தீ, காற்று, வானம். உலகம் நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய ஐம்பூதங்களால் ஆனது. அடுத்தது செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், செய்யுளில் மரபுகளை மாற்றணும்னா நமக்கு அதற்கான பொருளும் மாறுபடும். அதனால் திணை பால் அந்த வேறுபாடுகள் அறிந்து சொற்களை அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். அடுத்தது ஓவிய எழுத்து என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தொடக்க காலத்தில் பார்த்தோம்னா, எழுத்து வந்து எழுத்து அப்படின்றது செய்யுளில் ஒரு ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளுடைய ஓவிய வடிவமாகவே இருந்தது. அதனால் நம்ம ஓவிய அப்போ தொடங்கின எழுதப்பட்ட எழுத்துக்களை நம்ம ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இது வந்து ஓவிய எழுத்து என்று அழைக்கப்படும். அடுத்தது ஒளி எழுத்து நிலை என்றால் என்ன? ஓர் ஒளிக்கு ஓர் எழுத்து அப்படின்ற உருவான நிலையை வந்து ஒளி எழுத்து நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மெய்யெழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன? உங்களுக்கு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, வல்லின மெய்யெழுத்துக்கள் மார்பு, மெல்லின மெய்யெழுத்துக்கள் மூக்கு, இடையின மெய்யெழுத்துக்கள் கழுத்து அப்படின்னு ஒரு மூணு தொடராக கொடுத்துருப்பாங்க. அப்படி எழுதினாலும் சரி, இல்லை மெய்யெழுத்துக்கள் மார்பு மூக்கு கழுத்து
ஆகியவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அப்படி எழுதினாலும் சரியான விடைதான். அடுத்தது, நிலத்திற்கும் செவ்விந்தியர்களுக்கும் உள்ள உறவு யாது? இது ஏற்கனவே நம்ம உரிய விடையை தேர்ந்தெடுத்துறதுக்கு பார்க்கும்போதே பார்த்தோம். நிலத்தையும் செவ்விந்தியர்கள் என்ன, அவங்க வந்து தாயாக நினச்சாங்க. அவங்களுடைய எல்லா உறவுமாகவுமே அந்த நிலத்தை மதித்தாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான வினாவிடை. இது வந்து தமிழ் ஃபஸ்ட் முதல் தாளுக்குரியது. இப்போ உங்களுக்கு இலக்கண தமிழ் இலக்கண பயிற்சி நூல்லையும் உங்களுக்கு பக்க எண்கள் பார்த்திங்கன்னா 6-10 வரைக்கும், அதில் முக்கியமானது பக்க எண் 10 இருக்கிற கோடிட்ட இடம், உயிரெழுத்துக்கள் டேஸ் இடமாக கொண்டு பிறக்கின்றன கழுத்து, மெல்லினம் டேஸ் இடமாக கொண்டு பிறக்கின்றன மூக்கு, ஆயுத எழுத்தின் முயற்சி பிறப்பு வந்து வாயை திறந்து ஒலித்தல், அடுத்தது மேல் உதடும் கீழ் உதடும் பொருந்த பிறக்கும் எழுத்துக்கள் இப்பு இம், இது ரெண்டுமே நம்ம உதட சேர்த்து இணைச்சி சொல்கிறதுனால வருது. அடுத்தது இச் இஞ்சு எழுத்துக்கள் பிறக்க நாவின் நடுப்பகுதி நடு அன்னத்தை தொட வேண்டும். அடுத்தது உதடுகளை டேஷ் ஒலிப்பதால் ஓ தோன்றும். உதடுகளை நம்ம குவிக்கிறதுனால தான் ஓ தோன்றுது. அடுத்தது ஆ ஆ என்ற உயிரெழுத்துக்கள் டேஷ் திறப்பதால் பிறக்கும். வாயை நம்ம திறந்து பேசுறதுனால தான் ஆ ஆ, அப்போ வாயை சரியான விடை. ஈத்து என்ற எழுத்தின் இடப்பிறப்பு மார்பு, வல்லினம் வந்து டேஸை இடமாக கொண்டு பிறக்கின்றன மார்பு. அடுத்தது சார்பெழுத்து டேஸ் வகைப்படும், சார்பெழுத்து மொத்தம் 10 வகைப்படும். இலக்கண பயிற்சி நூலில் உங்களுக்கு இந்த கோடிட்ட இடங்கள் இருக்கிற பகுதியை நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ இது வரைக்கும் இதிலிருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. விடை எழுதும் போது ஒரு பேப்பரில் உங்களுடைய நேம், முக்கியமாக கண்டிப்பாக உங்களுடைய பெயர் வகுப்பு கண்டிப்பாக எழுதுங்க. அழகாக தெளிவாக எழுதுங்க. பேஜ் நம்பர் எல்லாம் போட்டு எழுதுங்க. நல்ல எல்லாருமே படித்து உண்மையாக ஹானஸ்டாக எழுதுங்க. அனைவரும் நல்ல மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள். நன்றி மாணவர்களே.